வணக்க நண்பர்களே கல்வி ஆயுதம் சேனலில் இன்றைக்கி நம்ம பெரியாரை பற்றி ஒரு முக்கியமான பத்து கொஷினை பார்க்க போகிறோம் பெரியாரை பற்றி நம்ம ஏற்கனவே ஒரு முழு வாழ்க்கை வரலாறுக்கான வீடியோ ஒன்று போட்டிருக்கோம் அவரை பற்றி எங்கே படிக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு எந்த வெப்சைட்டில் படிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டோம் வெப்சைட் நேமும் கொடுத்துருக்கோம் ஓகேவா அதுவும் இல்லாமல் நம்ம டெலகிராம் குரூப் வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து பெரியாரை பற்றி பிடிஎஃப் என்னென்ன எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அதிகமாக நம்ம கான்சன்ட்ரேட் படிக்கணுமோ அந்த பிடிஎஃப்லாம் வந்து நம்ம டெலகிராம் சேனலில் போட்டுட்ருக்கோம் அதை யூஸ் பண்ணி வந்து படிச்சுக்கோங்க ஓகேவா வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ளே போகலாம் பெரியார் ஈரோடு நகரமன்ற தலைவராக இருந்தபோது அவருக்கு பரிந்துரை செய்யப்பட்ட பட்டம் என்ன பெரியார் ஈரோடு நகரமன்ற தலைவராக இருந்தபோது அவருக்கு பரிந்துரை செய்யப்பட்ட பட்டம் என்ன நோட் பண்ணிக்கோங்க ராவ் பகதூர் அப்படின்ற ஒரு பட்டம் ராவ் பகதூர் அப்படின்ற பட்டம் கொடுத்துருப்பாங்க அதுக்கப்புறம் திருவிக்கா அவர்கள் பெரியாரை பற்றி எழுதிய பத்திரிக்கை எது திருவிக்கா திருவி கல்யாண சுந்தரனார் அவர்கள் பெரியாரை பற்றி எழுதிய பத்திரிகை எதுன்னு பார்த்தா நவசக்தி அப்படின்ற பத்திரிகை எந்த பத்திரிகை சக்தி அப்படின்ற பத்திரிகையில் எழுதியிருப்பார் திருவிக்கா அவர்கள் ஓகேவா இதையும் நோட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் சேரன்மாதேவி குருகுலம் ஓகேவா இது எல்லாருக்கும் தெரியும் யார் நடத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு சேரன்மாதேவி குருகுலத்தில் தொடங்கின தேசிய கல்வி நிறுவனம் அங்கே வந்து ஒரு எஜுகேஷன் இன்ஸ்டியூட் இருக்குல்ல நேஷனல் எஜுகேஷனல் இன்ஸ்டியூட்டோட பேர் என்ன ஓகேவா சேரன்மாதேவி குருகுலத்தில் தொடங்கப்பட்ட தேசிய கல்வி நிறுவனத்தின் பெயர் என்ன ஓகேவா என்ன பேருன்னு பார்த்தா தமிழ் குருகுல வித்தியாலயா என்ன பேர் தமிழ் குருகுல வித்தியாலயா அப்படின்ற பேர் ஓகேவா அந்த பேரில் தான் செயல்பட்டுட்டு வந்துச்சு அதுக்கப்புறம் சேரன்மாதேவி குருகுலம் வாவேசு ஐயரால் தொடங்கப்பட்ட வருடம் என்ன வாவேசு ஐயரால் சேரன்மாதேவி குருகுலம் எந்த வருஷம் தொடங்கினாங்க அப்படின்னு பார்த்தா நைன்டீன் டுவெண்ட்டி த்ரீ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு தொடங்கப்பட்டது அதுக்கப்புறம் வைக்கம் போராட்டத்தில் பங்கேற்க பெரியாருக்கு தந்தி கொடுத்தவர் யார் ஓகேவா வைக்கம் போராட்டத்தில் வந்து கலந்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு பெரியாருக்கு அழைப்பு விடுத்தது அதாவது தந்தி கொடுத்தது யார் அப்படின்னு பார்த்தா ஜார்ஜ் ஜோசப் அப்படின்றவர் யார் ஜார்ஜ் ஜோசப் அப்படின்றவர் கூப்பிட்டுருப்பாரு ஓகேவா இதையும் நோட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் தேவதாசி ஒழிப்பு சட்டமாக அதாவது சட்ட முன்வரைவு அதாவது மசோதாவை வந்து தாக்கல் செய்த சட்டமன்ற உறுப்பினர் யார் ஓகேவா தேவதாசி ஒழிப்பு சட்ட முன்வரைவை தாக்கல் செய்த சட்டமன்ற உறுப்பினர் யார் அப்படின்னு பார்த்தா நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி அவர்கள் ஓகேவா யார் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி அவங்க ஓகேவா அதுக்கப்புறம் பெரியார் அருங்காட்சியகம் எங்கு உள்ளது பெரியார் அருங்காட்சியகம் மியூசியம் பெரியாரை பற்றி மியூசியம் எந்த ஊரில் இருக்குன்னா சென்னையில் இருக்குது ஓகேவா சென்னையில் இருக்குது உலகின் முதல் பெண்கள் பொறியியல் கல்லூரி உள்ள ஊர் எது ஃபஸ்ட் உலகத்திலேயே ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு உமன்ஸுக்கு இன்ஜினியரிங் காலேஜ் ஸ்டார்ட் பண்ணாங்க பெரியார் ஸ்டார்ட் பண்ணி வச்சிருப்பாங்க எந்த ஊரில் இருக்குது அப்படின்னு பார்த்தா தஞ்சாவூரில் இருக்குது ஓகேவா தஞ்சாவூரில் இருக்குது இதையும் நோட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் அண்ணா தந்தை பெரியாரை முதன் முதலில் சந்தித்த ஊர் எது ஓகேவா அறிஞர் அண்ணாம் தந்தை பெரியாரை முதன் முதலில் சந்தித்த ஊர் எதுன்னு பார்த்தா திருப்பூரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டில் தொ சந்திச்சிருப்பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டில் எங்கள் திருப்பூரில் தொ சந்திச்சிருப்பார் ஓகேவா இதையும் நோட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் இந்தியாவின் ரூசோ என்று பெரியாரை பாராட்டிய நீதிக்கட்சியின் முன்னோடி யார் இந்தியாவின் ரூசோ ஓகேவா என்று பெரியாரை பாராட்டிய நீதிக்கட்சியின் முன்னோடி யாருன்னா ஆற்காடு ராமசாமி முதலியார் ஆற்காடு ராமசாமி முதலியார் அப்படின்ற ஓகேவா இதுதான் வந்து பெரியாரை பற்றி முக்கியமான இன்ஃபர்மேஷன் இதை தவிர்த்து வேறு ஏதாவது கொஷின்ஸ் இருந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக அப்பப்போ அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கேன் தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணிகிட்டே வாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேவா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி